வெல்கம் டு நம்ம சேனல் சட்டி டு தொட்டி. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே அருமையான, ரொம்ப எளிமையா பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய கரகரன்னு ஒரு காரமான நல்ல மொறுமொறுப்பான டீ டைம் ஸ்நாக்ஸ். மசாலா வேர்க்கடலை, தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா, அரை கப் அளவுக்கு ரெடிமேட் பஜ்ஜி மிக்ஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை யூஸ் பண்ணுங்கள், வறுத்தது வேண்டாம். ஒரு கப் அளவுக்கு பச்சை நிலக்கடலை எடுத்துட்டு அரை கப் அளவுக்கு பஜ்ஜி மிக்ஸ் எடுத்துக்கோங்க. சப்போஸ் பஜ்ஜி மிக்ஸ் இல்லைன்னா, மூணு பங்கு கடலை மாவு, ஒரு பங்கு அரிசி மாவு சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு உப்பு காரம் சேர்த்துக்கோங்க, பெருங்காயப்பொடி எல்லாம். இன்றைக்கி நான் ரெடிமேட் பஜ்ஜி மிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அப்படியே டைரெக்டாக போட போகிறேன். இதுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது இல்லை அப்படின்னா, பூண்டு மட்டுமே போதுமானது. ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துகிட்டு நல்லா தோலோடவே தட்டி நசிச்சுக்கோங்க. அதே இது கூட போட்டுருங்க. சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒன்றரை குழிக்கண்டி அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும். ஒரு கப் கடலைக்கு ரொம்ப தண்ணி சொத சொதன்னு ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி போட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுது சோம்பு தண்ணி இது போட்டு கடலையோடு நல்லா முதல்ல பெரட்டிடுங்க. நல்லா தண்ணியில் கோட் ஆகணும் கடலை. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவை சேர்த்துக்கோங்க. முதல்லையே கடலையும் மாவையும் சேர்த்துட்டு தண்ணி தெளிச்சிங்கன்னா உங்கள் கையிலேயே ஒட்டி ஒட்டி பிசு பிசுன்னு வந்துடும். கடலைக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா மாவு போட்டிங்கன்னா நல்லா கடலையோடு ஒன்றா மாவு கோட் ஆகிக்கும். அவ்வளோதாங்க, நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ரெடிமேட் பஜ்ஜி மிக்ஸினால இதில் கலர்லாம் எதுவுமே நாம் சேர்க்க வேண்டியதில்லை, அவங்களே எல்லாமே போட்டிருப்பாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ரெடிமேட் பஜ்ஜி மிக்ஸ் இல்லை அப்படின்னா, நீங்கள் கடலை மாவு அரிசி மாவு கூட உப்பு காரம் பெருங்காயப்பொடி கலர் பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மேலாக தூவிட்டு அப்படியே கலந்து விடுங்க. அப்போ பொறிஞ்சு வரும்போது மொறுமொறுன்னு அப்படியே மேலே தெரியும். அதுக்காக அரிசி மாவு நான் எக்ஸ்ட்ராவாக மறுபடியும் கடைசியாக சேர்த்துருக்கேன். இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், பச்சையாகவே அப்படியே எண்ணெய் எடுத்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மேலாக அப்படியே விட்டுட்டு பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கடலைக்கான இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெயை காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே எடுத்து அப்படியே பகோடா மாதிரி உதிர்த்து போட்டு விட்டுருங்க. வேகிற வரைக்கும் ஒரு 10 செகண்ட் வரைக்கும் கரண்டி எதுவும் போடாதீங்க, அப்படியே வேகட்டும். அது கொஞ்சம் கட்டியாக விழுந்திருந்தால் கூட ஒன்றும் பயமில்லை. நல்ல ஒரு 10-12 செகண்ட் அந்த வெந்த உடனே அதுக்கப்புறமா கரண்டியை போட்டுட்டு லைட்டாக அப்படி தட்டி கொடுத்தீங்கன்னா அப்படியே உதிர்ந்து வந்துடும் கடலை. கட்டி கட்டியாக இருக்கிறது கூட வேகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கரண்டி போட்டு தட்டினீங்கன்னா எல்லாம் அப்படியே மசாலா ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி எண்ணெய் காய்ச்சலும் ரொம்ப முக்கியம். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே இதை தூவிட்டு அடுப்பை வேணும்னா அதுக்கப்புறம் கம்மியாக வச்சுக்கோங்க. அந்த சூட்லேயே வெந்துடும். பழகினவங்களாக இருந்தால் கரெக்டாக அவங்களுக்கு நிதானம் தெரியும். பிகினர்ஸாக இருந்தால் முதல்ல எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பு அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சிக்கோங்க. அப்புறம் இது மாதிரி உதிர்த்து விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் கிளறி விட்டுட்டே இருங்க. கருவேப்பிலை உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிலே போட்டுருங்க, அப்படியே பொரிஞ்சிடும். பஜ்ஜி மிக்ஸிலே கலர் பொடியெலாம் இருக்குங்கிறதுனால நான் கலர் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் கலர் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த கடலை. டீ ஒரு அடுப்பில் கொதித்து தம்மில் ஆகிறதுக்குள்ளே ஒரு அடுப்பில் இந்த கடலையை போட்டு எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் மொறு மொறுன்னு. மேலாக அரிசி மாவு தூவி நம்ம கிளறி விடும்போது பாருங்கள், அது அப்படியே பொறிஞ்சு எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி மேலே அப்படியே ஒரு கிறிஸ்பியாக தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி வரும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.